ட்ராயிங் ப்ளூ பிரிண்ட்டுக்காக நம்ம டிரா பண்ணுவோம் இல்லையா பிளான் செக்ஷன் எலிவேஷன் சைட் பிளான் கீ பிளான் இந்த அஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ பிரிண்ட்ல நார்மலாக நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கண்டிப்பாக அதுதான் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோர் விண்டோவுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுப்போம் அப்புறம் ஷீட்டோட டைட்டில் கொடுப்போம் இது நார்மலாக நீங்கள் ஜீரோ லேயர்ல எப்படி போடுவீங்களோ அதே போல் நீங்கள் இதில் கம்பல்சரி போடணும் ஓகேங்களா ஸோ அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராயிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த டிராயிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜீரோத் லேயர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ப்ளூ பிரிண்ட் போடுறது இதே போல ஃபர்ஸ்ட் போடுறணும் நீங்க அதுக்கு மேலதான் இந்த மாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்லோட கலர் கோட் சப்ளை பண்றதாகட்டும் லேயர்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங்க்கு மேலேயே தான் நீங்க பண்ணணும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஜீரோத்திலேயே போடாமல் நீங்க மேல அப்படியே ஸ்ட்ரெய்டா நீங்க சிங்கிள் விண்டோ போட்டோட லேயர்ஸ் கிரியேட் பண்ணி கலர் கோட்ஸ் போட்டீங்க அப்படின்னா டேரெக்டா பாலிலைன்ல போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து டிராயிங் வந்து நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜீரோத்திலேயர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல எம்டியா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் அக்செப்ட் அணி வந்ததுக்கு அப்புறம் அங்க அதுலயே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வரும் பிளான் பிடிஎஃப்னு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா எம்டி இருக்கும் ஓகேங்களா சோ அது ஒண்ணு பிரச்சனையாகும் அடுத்து இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்டப் பெரிய கார்பெட் ஏரியால ஃபர்ஸ்ட் எடுத்துக்காது ஓகேங்களா ஏன்னா அந்த கலர் கோட்ஸ்ல இருக்கிறது மட்டும் ஏரியாவா அது கன்சிடர் பண்ணாது நீங்க ஜீரோத்துல லேயர்ல என்ன போடுறீங்களோ அதுதான் அந்த இடத்துல வந்து ஏரியாஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணும் பில்டப் ஏரியா கார்பெட் ஏரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் எஃப்ஏ டுவெல்டிங் யூனிட் ஒன்று கொடுப்போம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஏரியா நீங்க ஜீரோ தலையில என்ன போடுறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த யூனிட் எஃப்ஏ பில்டிங் ஏரியாலாம் பாத்தீங்க அதாவது பில்டப் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கு நீங்க ஜீரோ லேர் போட்டீங்கனாலே போதும் ஓகேங்களா ஒவ்வொன்றுக்குமே பொண்ணுன்றது கிடையாது யூனிட் எஃப்ஏக்கு தனியா போடணும் கார்பெட் ஏரியாவுக்கு தனியா போடணுன்றதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ப்ராப்பராக ஒரு ஜீரோ திரையில வச்சு நீங்க பழசு ப்ளூ பிரிண்ட் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும் ஒவ்வொன்றுக்கும் ஜீரோ திரை போடணுமான்றதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு டிராயிங் போடும்போது என்னென்ன செட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே செட் பண்ணணும் கம்பல்சரி யூனிட் செட் பண்ணுங்க ஸோ யூனிட்ஸ் வந்து இதில் வந்து நம்ம மீட்டரில் மட்டும்தான் வைக்கணும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல வைக்கக்கூடாது ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் அதில் நார்மலாக நம்ம யூனிட்ஸ்ல என்ன செட் பண்ணுவோமோ அதுவும் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணணும் அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இந்த ரெண்டு மட்டும் செட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது இசட் என்டர் ஏ என்டர் கொடுத்துட்டு அப்புறமா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி போடாம இப்போ ஏதாவது ஒரு டிராயிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ இப்போ இதே டிராயிங் தான் இது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இசட் என்டர் ஏ என்று கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா டிராயிங் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபைனலாக அக்செப்டன் வந்ததுக்கப்புறம் பிளான் பிடிஎஃப் எடுப்பாங்கன்னு அந்த பிளான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைன் வெயிட் ஒரு ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைலேர் வைப்போம் இல்லையா ஸோ இந்த பைலேருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு பாயிண்ட் த்ரீ ஜீரோ எம்எம் த்ரீ ஃபோர் ஜீரோலாம் எப்படி கொடுத்தா எப்படி உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து ப்ராடாக தெரியுமோ அந்த மாதிரி தான் பிளான் பிடிஎஃப் இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஒரு இஷ்யூ இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராடாக தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால என்ன பண்ணுங்க இந்த இடத்துல நீங்கள் போடும்போதே இசட் என்டர் ஏ என்று கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்துல நீங்கள் இசட் என்டர் ஏன்று கொடுத்திங்கன்னா அந்த டிராயிங் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகணும் ஓகேங்களா இந்த மாதிரி விசிபிள் ஆகக்கூடாது ஓகேங்களா இந்த மூணு செட்டிங் கம்பல்சரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா சோ இந்த விட டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ